சந்தோஷ ஐக்கிய ஜெப வீட்டின் மூலமாக இந்த பரலோக சந்தோஷம் என்கிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதில் சந்தோஷம் அடைகிறேன். தேவன் ஒவ்வொரு வாரமும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, விசேஷமாய் பரலோக வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுகிறதை அறிந்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11:28 இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:28 இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மார்த்தாள் மரியாள் குடும்பம் பெத்தானியா கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து எப்போது அந்த குடும்பத்தை அதிகமாக நேசிப்பார். ஏனென்றால் இந்த குடும்பமும் இயேசுவை அதிகமாக நேசிப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருந்த லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனான். லாசருவை இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகமாய் நேசித்தார். அவன் வியாதியாய் இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. வியாதியாய் இருக்கும் பொழுதே தகவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாம் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அவர் ஆவியிலே உணர்ந்து 4 நாட்கள் தாமதமாய் அவர் வருகிறார். அவர் பெத்தானியா கிராமத்துக்குள்ளே உள்ளே வரும் பொழுது மார்த்தாலும் தன் சகோதரி ஆகிய மரியாளும், அந்த மார்த்தால் தான் முதலாவது பார்க்கிறாள், இயேசுவே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவள் அழுகிறாள். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்ச பிழைப்பான், நிச்சயமாய் பிழைத்துக் கொள்வான் என்று. இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த மார்த்தால் நேராக ஓடிப்போய் மரியாளிடத்திலே சொல்லுகிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இந்த குடும்பம் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கு தெரியுங்களா? தன் சகோதரனை இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள். சகோதரனை இழந்து போயிட்டு தன் சுத்தி நிற்கிற யூதர்கள் எல்லாம் எவ்வளவு தூஷித்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு வந்தாரே, இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு வந்து போனாரே, ஜெபம் பண்ண வீடாச்சே, ஆண்டவரை நேசிச்ச குடும்பமாச்சே. லாசர் எவ்வளவு இயேசுவை நேசிச்சான் தெரியுமா? இப்படி எல்லாம் எவ்வளவாய் பேசியிருப்பார்கள். அவ்வளோ அப்படிப்பட்ட அவ்வளோ மன நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்த அந்த மார்த்தா மரியாள் அவர்களை சந்திக்க இயேசு வருகிறார். அதை கேள்விப்பட்ட அந்த மரியாள் உடனே தாமதிக்காமல் ஓடி போய் இயேசுவினிடத்தில் வந்து அவளும் அதை தான் சொல்லுகிறார், இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே ஆண்டவர். அவர்கள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் இயேசு பார்த்து ஆவிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கண்ணீர் விட்டார். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவரை நேசிச்ச குடும்பம், ஆண்டவர் மேல் அன்பா இருந்த குடும்பம், ஆண்டவருக்கு நன்மைகளை செய்த குடும்பம், இயேசு கிறிஸ்துவும் இந்த வீட்டுக்கு போவார்,
இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்துல ஜெபம் பண்ணுவாரு, எல்லாம் செய்வாரு. ஓகே ரைட். ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு, இப்படி ஒரு காரியம் நடந்த பிறகு, அதை பார்த்த ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கி இருப்பான். ஏன் இப்படி நடந்துச்சு இந்த வீட்டுல? ஏன் இயேசு கிறிஸ்து உடனே வரல? ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று சொல்லி எவ்வளவாய் அவரை நெருக்கி இருப்பான். மன ரீதியிலையும் எவ்வளவா உடைஞ்சு போயிருப்பாங்க இந்த குடும்பம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருனா, அதிலும் சில தாமதங்கள் இயேசு கிறிஸ்து சில தாமதங்களை படுத்துறாருனா, அதில் தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தாமதப்படுத்துகிறாரே தவிர, நம்மை தவிக்க விடுவதற்காக அல்ல. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற தாமதங்கள் எல்லாம் நீ தவிப்பதற்காக அல்ல மகளே. உன் திருமணத்துக்காக நீ தாமதம் படுகிறதே என்று சோர்ந்து போகிறாய் அல்லவா? என் பிள்ளைக்கு இந்த வருஷமாவது ஒரு திருமணம் நடக்குமான்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? தாமதம் தவிப்பதற்காக அல்ல. ஐயா, வீடை கட்டி நான் பாதியிலே நிறுத்தி இருக்கிறேன், என் வீடை கட்ட முடியல, எதுவுமே செய்ய முடியல, கடன் வாங்க முடியல, என்ன செய்வது என்று தெரியவில்லை. சோர்ந்து போகாதீங்க. தாமதப்படுத்துறாரா சொல்றீங்க? ஆண்டவர் தான் வீட்டை கட்டி தருவார்னு வாக்கெல்லாம் பண்ணாரியா, தாமதப்படுத்துறாரா? நீ தவிப்பதற்காக அல்ல, தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. இங்க ஒரு தாமதம், நாலு நாள் லேட், டூ லேட். லாசர் மரித்து போனான், அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறையில் வச்சுட்டாங்க, நாலு நாள் ஆகி போச்சு, சரீரம் அழுகி நாற்றம் அடிக்கிற ஒரு நேரம். தாமதம்னா தாமதம், ரொம்ப தாமதம் தான். நீங்க நினைப்பீங்கல்ல, ஆண்டவர் தாமதப்படுத்துறார், ரொம்ப தாமதப்படுத்திட்டாரியா, ரொம்ப தாமதப்படுத்துறாரியா? அவர் தாமதப்படுத்தினாலும் ரொம்ப தாமதப்படுத்தினாலும் தவிக்காத மகளே, தேவன் தம்முடைய மகத்துவத்தை உன் குடும்பத்தில் வெளிப்படுத்துவா. எப்படிப்பட்ட மகத்துவம் தெரியுங்களா? இயேசு கண்ணீர் வடிக்கிறத பார்த்த யூதர்கள் சொல்றாங்க, இந்த இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். அதே யூதர்கள் தான் வேதம் சொல்லுகிறது, முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் இயேசுவை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி தேடினார்களாம். எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த யூதர்கள் தான் இயேசுவை கல்லறிய வேண்டும் என்று தேடினார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் விசுவாசிக்கவில்லை, ஒரு மேசியா என்று விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை, அவருடைய அற்புதத்தை கூட அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. லாசருவுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உயிரோடு எழுப்பினாரு, அது பெரிய அற்புதமா யூதர்கள் விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளல, அவரை நம்பல, அவருடைய அற்புதத்தை நம்பல. கர்த்தர் பார்த்தாரு, இந்த யூதர்கள் நம்ப வேண்டுமானால், இந்த யூதர்கள் விசுவாசிக்க வேண்டுமானால், தேவனுடைய குமாரன் என்றும் தேவன் செய்கிற அற்புதம் இவ்வளவா இருக்கும் என்றும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டுமானால், தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் நேசிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவர் நேசிக்கிற குடும்பம் தான் லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பம். இன்னைக்கு மற்றவங்களுக்கு நடக்கிறது போல என் வாழ்க்கையில் நடக்கலையே, நீ சோர்ந்து போகிறாயே மகளே, நீ விசேஷமானவங்க, உங்க குடும்பம் விசேஷமானது, உன் பிள்ளை விசேஷமானவன். ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடினாலதான் விசேஷமானவங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் இப்ப தாமதமா இருக்கலாம், ஆனா தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட போகிறது, அப்போது தேவனுடைய வல்லமையை நீ புரிந்து கொள்வாய். யூதர்கள் விசுவாசிக்காம ஆண்டவரை நம்பாம வாழ்ந்தாங்க, நம்பாம வாழ்ந்தாங்க. ஆனா அதே யூதர்கள் கண்கள் பார்க்க, இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். உயிரோடு அவர் எழுப்பின பிறகு யூதர்கள் பார்க்கறாங்க, நாலு நாள் ஆயிடுச்சு, நாருமே எப்படி எப்படி எப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா நடந்த அற்புதத்தை பார்த்த உடனே பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, 45வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். 8 வசனத்தில்
கல்லறினோன்னு தேடினவங்க அங்கே ஏயா போகணுன்னு சீஷருங்க கேட்டாங்க. மறுபடியும் ஏன் நம்ம யூதயாவுக்கு போகணும், ஏன் நம்ம பெத்தானியாவுக்கு போகணும், கல்லறை நினைக்கிறாங்களே யூதர்கள். அதே யூதர்கள் கண்கள் காண, அதே யூதர்கள் கண்கள் காண, எந்த யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்க மறுத்தார்களோ இன்னைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளைய தேவன் தம்முடைய மகத்துவத்தை உன் வீட்டில் உன் குடும்பத்தில் வெளிப்படுத்த போகிறார். இத்தனை நாட்கள் தாமதங்கள் தாமதங்கள் என்று சோர்ந்து போனாய் அல்லவா. நான் இவ்வளவு நாள் நான் ஜோமனே ஆண்டவர் என் கர்ப்பத்தை இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பார்னு வாக்கு பண்ணாரே, என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நீ விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா. உன் தாமதங்களை கண்டு நீ தளர்ந்து போகாதே, உன் தாமதங்களை கண்டு நீ தவிக்காதே. தாமதம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிற வேலை வந்தாயிற்று. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் வேலை காரியத்தில் உன் படிப்பு காரியத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தாமதங்கள் தாமதங்கள் என்று சொல்லி சோர்ந்து போனாயோ சோர்ந்து போகாதே. கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தாமதப்படுத்துகிறாரே தவிர உன்னை தவிக்க விடுவதற்காக அல்ல. மகனே மகளே, தம்முடைய மகத்துவத்தை உன் குடும்பத்தில் எப்படி இந்த வீட்டில் தம்முடைய மகத்துவத்தை இந்த யூதர்கள் கண்கள் காண வேண்டும் என்பதற்காக தான், இந்த யூத ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தைங்க திட்டமாய் சொல்லுகிறது. லாசருடைய குடும்பத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார், முன்குறித்தார், நேசித்தார். அந்த குடும்பத்தை வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய ஆரம்பிச்சார். இதை பார்த்து கொண்டிருக்கிற மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உன் பிள்ளையை நேசிக்கிறார். இந்த வருஷம் பிள்ளை திருமணத்தை நடத்துவார், உங்க கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதி தருவார், உங்க வீட்டை கட்டுவாருங்க. வேலையில் பர்மனன்ட் இல்லைன்னு சோர்ந்து போறீங்களா, வேலை பர்மனன்ட் ஆகும். பெரிய பிளஸிங் ஸ்கூல்ல கர்த்தர் உங்களை நடத்த போறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையினுடைய தரங்களை கர்த்தர் மாற்றுவார். தாமதம் எல்லாம் மகத்துவமாய் மாறப்போகிறது, மகத்துவமான அற்புதங்களை பார்க்க போறீங்க, பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். தாமதத்தில் ரொம்ப தாமதம் நினைக்கிறீங்களா, அவர் எவ்வளோ தாமதப்படுத்தினாலும் அற்புதம் நடப்பதை யாராலையும் தடை செய்ய முடியாது. தாமதங்கள் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் தாமதங்கள் தடை அல்ல, பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். நாரி கெட்டு போய் அழுகி கிடந்த சரீரத்தையே உயிரோடு எழுப்பை ஆண்டவரால் கூடுமானால், இச்சூழ்நிலைகளை பார்க்காதே, சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவை பார், அவரை விசுவாசி, அவரும் வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்வார். எந்த யூத ஜனங்கள் கண்காண கர்த்தர் செய்தாரோ, உன் குடும்பம் பார்க்க கர்த்தர் செய்வார், உன் பிள்ளை பார்க்க கர்த்தர் செய்வார், உன் அம்மா அப்பா பார்க்க கர்த்தர் செய்வார். ஏன், உன்னை நிந்திச்சு உன்னை வேதனைப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தின ஒவ்வொரு மக்களும் கண் காணத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். ஜோமனட்டுமா, நீ விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பாய். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட அருமையான வார்த்தைகளின் மூலமாய் நீர் பேசினீர். மகஸ்தோத்திரம். அநேகருடைய கேள்விகள், ஏன் தாமதம், ஏன் தாமதம், எனக்கு ஏன் இந்த தாமதம், ரொம்ப தாமதப்படுத்துறாரு. தாமதம் எல்லாம் தடை அல்ல, கர்த்தர் தாமதப்படுத்துவது உனக்கு உன்னை தவிப்பு விடுவதற்காக அல்ல என்று தெளிவாய் எங்களோடு பேசினீர். தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக தான். இன்றைக்கும் கூட இந்த வீட்டில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் பார்க்கிறேன். இந்த வருஷமாவது ஒரு நன்மை நடந்துராதான்னு சொல்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. தேவனுடைய நன்மைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்தில் வந்து நிறைவேறுவதாக ஜெபிக்கிறேன். கர்த்தரே செய்து முடிப்பிறாக, தடைகள் எல்லாம் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதிகள் சுகமடையட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். சில குடும்பத்தில் இருக்கிற அந்த பிசாசுடைய தந்திரங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடித்து போடுவீராக. பிரிவினை ஆவியை கட்டி போடுகிறேன், தொடர்ந்து பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நடத்துவார். தாமதத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க, தாமதம் ஒரு தடை அல்ல. தாமதத்தை தந்து உன்னை தவிக்க விட மாட்டாரப்பா, உன்னை வாழ வைப்பார், கனம் பண்ணுவார். இந்த ஆண்டு பெரிய சாட்சியாக நீங்கள் மாறுவீங்க. தொடர்ந்து இந்த ஜெயம் டிவி நிகழ்ச்சிகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. மாதம் மாதம் இந்த டிவி நிகழ்ச்சிகளுக்கு பல லட்சம் தேவைப்படுகிறது.
உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்து இந்த டிவி ஊழியத்தை தாங்குங்க. இந்த காணிக்கைகளை நான் எனக்காக கேட்கவில்லை, இந்த டிவி ஊழியத்தில் அவங்களுடைய கூகுள் பே, அவங்களுடைய அந்த காணிக்கை எப்படி அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக கொடுத்து உதவுங்க. எனக்கு தேவை உங்களுடைய ஜெபம் மாற்றினான் அடி. எனக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தடையில்லாமல் வெளிவருவதற்கு நீங்கள் ஜெபியுங்க. உண்மையாகவே உங்கள் ஜெபம் என்னை தாங்குகிறது. ஆகையினால தான் தடையில்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்ப கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. God bless you. அக்கினி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்கினி தேவாக்கினி, அக்கினி வல்லமை நக்கினி. அக்கினி தேவாக்கினி, அக்கினி வல்லமை நக்கினி.